இன்றைய காலகட்டத்தில் நிறைய இளைஞர்கள் அவங்களுக்கான ஒரு தொழில் வாய்ப்பை உருவாக்குவதற்கு பல வகைகளில் தேடுதலில் இருக்கிறத பார்க்க முடியுது. அதே நேரத்தில் நிறைய நிறுவனங்கள் அவங்க கொடுக்கக்கூடிய இந்த சர்வீஸ் அண்ட் ப்ராடக்ட் இதெல்லாமே அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே தேவைப்படுவது ஒரு சரியான ஒரு மாடல். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைஸ் மாடல். இது போன்ற ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மாடல் மூலமா அவங்க கொடுக்கக்கூடிய இந்த சர்வீஸும் ப்ராடக்ட்டும் எல்லா பகுதிகளுக்கும் கொண்டு போகிறதுக்கு ரொம்ப இலகுவாக இருக்கிறது. இதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் நாங்களும் முன்னெடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. புதுக்கோட்டையில் சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கும் ராஜா ஃபர்னிச்சர், இவங்க நிறுவனத்திலிருந்து உருவான ஒரு புத்தம் புது கான்செப்ட் தான் ராஜயோக சீர்வரிசை காம்போ செட். ஸோ ஆரம்பத்தில் இந்த காம்போ செட்டு ஒன்று தான் உருவானது. இதில் ஒரு 61 வகையான ப்ராடக்டை வந்து அவங்க கொடுக்குறாங்க. அப்போ மக்களோட ஆதரவு பார்த்துட்டு மேற்கொண்டு ஒரு பல வகையான காம்போ செட்டை உருவாக்கி இப்போது அரவுண்டு ஒரு 9 வகையான காம்போ செட்டை அவங்க கொடுத்துட்ருக்காங்க. இது எல்லாமே தமிழ்நாடு பூரா போய் கொண்டு சேர்க்கணும் அப்படின்ற ஒரு நோக்கில் தான் அடுத்து அவங்க ஃப்ரான்ச்சைஸ் மாடலாக இதை மாற்றுறாங்க. இதை பற்றின விவரங்களை நமக்கு விளக்கமாக எடுத்து சொல்ல வர இருக்கிறார் மிஸ்டர் ராஜசேகர். இவங்க நிறுவனத்திலிருந்து கொடுக்கக்கூடிய இந்த காம்போ செட் என்ன வகையான சர்வீஸ் கொடுக்க போகிறது, இதில் என்ன வகையான இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணணும், இதில் நமக்கு ரிட்டர்ன்ஸ் எப்படி கிடைக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த காணொலியில் பேசியிருக்காரு. அதனால் இதை நீங்கள் முழுமையாக பார்க்குறப்போ உங்களுக்கான வாய்ப்பை நீங்கள் தாராளமாக எடுத்துக்க முடியும். என்னுடைய பேர் பியாரிலால், பிபிஎன்லேருந்து பேசுகிறேன். வாங்க பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் நிறைய இளைஞர்களை நான் பார்க்க முடியுது. எப்படிப்பட்ட இளைஞர்களை பார்க்க முடியுதுன்னா, ஒரு தொழில் முனைவோராக மாறி ஒரு மிகப்பெரிய தொழில் செய்யக்கூடிய நிறுவனத்தின் உரிமையாளராக மாறணுங்கிற எண்ணத்தோட ஒரு தாகத்தோட நிறைய இளைஞர்களை நான் கண்கூட பார்க்க முடியுது. என்னுடைய இளமை காலத்தில் நான் பார்த்த விஷயங்களை விட அன்றெல்லாம் வேலைக்கு போகணுங்கிற ஆர்வம் இளைஞர்கள்ட்ட இருந்த சூழ்நிலை மாதிரி இன்றைக்கு தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஆர்வத்தோடு இளைஞர்கள் இருக்கிறதை என்னால் பார்க்க முடியுது. அப்படி ஆர்வம் மிகுந்த அந்த இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பினை உருவாக்கி தரும் பொருட்டு ஒரு தொழில் திட்டத்தை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கோம். அது குறித்து நான் இது உங்கள்கிட்ட பேச இருக்கேன். நீங்கள் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். நான் ராஜசேகரன், புதுக்கோட்டை ராஜா ஃபர்னிச்சர் நிறுவனத்திலிருந்து. ரொம்ப சந்தோஷம் ஐயா, உங்களுடைய நிறுவனம் இந்த அளவிற்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அந்த வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதே நேரத்தில் பல திட்டங்களை நீங்கள் முன்னமே யோசித்து இந்த மாதிரி ஒரு வடிவமைப்பு செஞ்சுருக்கீங்க, இதெல்லாம் எப்படி உருவானது, அதை பற்றியும் ஒரு சின்ன விளக்கம் சொல்லுங்களேன். மிகப்பெரிய நிறுவனமாக வளர்கிறதுக்கு பல்வேறு காரணிகள் அதற்கு வந்து காரணமாக இருக்கும். ஒரு அந்த நிறுவனத்தாருடைய உழைப்பு, வாடிக்கையாளருடைய தேவையை அந்த நிறுவனம் வந்து எந்த அளவுக்கு பூர்த்தி பண்ணியிருக்கு இப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அதில் வந்து அடங்கியிருக்கும். அப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் கருத்தில் கொண்டு வாடிக்கையாளர் சேவையை பிரதானமாக எடுத்து உருவான நிறுவனம் தான் ராஜா ஃபர்னிச்சர் மார்ட் நிறுவனம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு 100 சதுரடியில் துவங்கப்பட்ட அந்த நிறுவனம் இன்றைக்கி 100,000 சதுரடி நிறுவனமாக விரிவடைஞ்சிருக்குன்னா அதற்கு மிக முக்கிய காரணம் என்னுடைய தந்தையார் ராஜேந்திரன் அவர்களுடைய உழைப்பும், இந்த நிறுவனம் வாடிக்கையாளர்களுக்கு செய்த மிக சரியான சேவையும் தான் அப்படின்னு சொன்னால் அதில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த அடிப்படையில் வாடிக்கையாளர் தேவையை வாடிக்கையாளர் சேவையாக நாம் மாற்றுகிற பொழுது நிச்சயமாக அதற்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கும் அப்படிங்கிறதற்கு புதுக்கோட்டை ராஜா ஃபர்னிச்சர் நிறுவனம் ஒரு உதாரணம். உள்ளபடியே பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை அளவில் மிக பிரபலமாக அறியப்பட்ட நிறுவனமாக, வாடிக்கையாளர் சேவையில் மிக அதிக அளவு செயல்படுகிற நிறுவனமாக இருந்த இந்த ராஜா ஃபர்னிச்சர் மார்ட் நிறுவனம் இன்றைக்கி தமிழகம் அளவில் அறியப்படுகிற நிறுவனமாக, தமிழகம் அளவில் சேவை வாடிக்கையாளர் சேவையை விரிவுபடுத்துகிற நிறுவனமாக மாறினதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதுதான் இந்த சீர்வரிசை காம்போ. நாங்கள் உள்ளபடியே நிறைய வாடிக்கையாளர்களுக்கு நிறைய நாங்கள் தொழில் சேவையை வழங்கியிருந்தால் கூட, நான் அப்படி என்னுடைய தந்தையாரோடு இணைந்து இந்த தொழிலை செயல்படுத்துகிற அந்த காலகட்டத்தில் நான் கவனித்த விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கல்யாணத்துக்கு சீர்வரிசை எடுக்கிறோம்னா கிட்டத்தட்ட 1 நாளை செலவு பண்ணக்கூடிய அளவிற்கு
அதுக்கு விவரம் தெரிஞ்ச ரெண்டு நபர்களை, என்னென்ன வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு விவரம் தெரிஞ்ச ரெண்டு நபர்களை கூட்டிகிட்டு வந்து அவருடைய வழிகாட்டுதலோடு கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு நாளை செலவு பண்ணி அந்த பொருட்களை சேகரித்து அவர்கள் சிறுவரிசையாக கொடுக்குற அந்த ஒரு காட்சியை நான் தொடர்ந்து கவனிச்சிருக்கேன். சரி, இதை எளிமைப்படுத்தினா என்ன, இதை வாடிக்கையாளர்களுக்கு எளிதாக பெறக்கூடிய ஒரு விஷயமாக மாற்றினா என்ன அப்படின்னு நான் சிந்தித்த போது உருவானது தான் இந்த ராஜயோக சிறுவரச திட்டம். இந்த ராஜயோக சிறுவரச திட்டத்தை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர்கள் மனநிலையில் இருந்து அவர்கள் எந்தெந்த விஷயங்களை வந்து தேர்ந்தெடுப்பாங்க, எந்தெந்த விஷயங்கள் அவங்களுக்கு அந்த காம்போவில் வந்து சேரும் அப்படின்னு சிந்தித்து வாடிக்கையாளர் தேவையை ஒரு திட்டமாக உருவாக்கி இந்த ராஜயோக சிறுவரிசையை நாங்கள் முதல் முதல்ல அறிமுகப்படுத்தினோம். இன்றைக்கி அது கொஞ்சம் கொஞ்சமாக பல்வேறு பேக்கேஜ்களாக மாறி ஏறத்தாழ 9 பேக்கேஜ்களை வந்து நாங்கள் இதில் வந்து கொடுக்குற லெவலுக்கு இந்த திட்டம் வந்து வளர்ந்துருக்கு. அப்படி யார் யாருக்கு அவர்களுடைய அஃபோர்டபிலிட்டிக்கு தகுந்தாப்பில் என்னென்ன சீர்வரிசை பொருட்கள் தேவையோ அவைகளை எல்லாம் உள்ளடக்கிய காம்போக்களை உருவாக்கி அதை இன்றைக்கி நாங்கள் கொடுத்து ஒரு தமிழகம் தழுவிய நிறுவனமாக இந்த ராஜா ஃபர்னிச்சர் நிறுவனம் இன்றைக்கி செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அப்படி செயல்படுகிற அந்த நிறுவனத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நான் சிந்திக்கும்போது, நான் முதலே சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஆர்வத்தோடு நிறைய இளைஞர்கள் இன்றைக்கி வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆர்வத்தோடு நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி தருகின்ற ஒரு முயற்சி தான் இப்போ நான் உங்கள் எல்லோரும் சொல்ல போகிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது. இந்த சீர்வரிசை பற்றிய ஒரு சின்ன விளக்கம் சொல்லுங்களேன். ராஜா ஃபர்னிச்சர் நிறுவனத்தோட அந்த காம்போ பேக்கேஜில் அப்படின்னா அது என்ன, அதில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ராஜா ஃபர்னிச்சர் நிறுவனத்தில் கொடுக்குற அந்த காம்போஸில் முதல்ல திருமண சிறுவரிசை காம்போஸ், திருமண சிறுவரிசை காம்போஸில் ராஜயோக சிறுவரிசை தான் முதல் முதலாக தொடங்கப்பட்ட சிறுவரிசை திட்டம். அந்த ராஜயோக சிறுவரிசை திட்டத்தில் 55,000 ரூபாய்க்கு 61 பொருட்கள் தமிழ்நாடு பூரா ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறது தான் ராஜயோக சிறுவரிசை திட்டம். அந்த ராஜயோக சிறுவரிசை திட்டத்தில் ஒரு 6 அடி மர பீரோ இருக்கும், ஒரு 6x4 மரக்கட்டில் இருக்கும், ஒரு 6x4 ஃபோம் மெத்தை இருக்கும், 2 தலையணை இருக்கும், ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கும், ஒரு மிக்சி இருக்கும், ஒரு கிரைண்டர் இருக்கும், ஒரு ஃபேன் இருக்கும், எல்லாமே பிராண்டட் இருக்கும். அது இல்லாமல் 53 வகையான பாத்திரங்கள் இருக்கும். அதில் பித்தளை இருக்கும், அலுமினியம் இருக்கும், எவர்சிலர் இருக்கும், மரம் இருக்கும், இரும்பு இருக்கும், எல்லா விதமான பாத்திரங்களும் ஒரு புதுசாக இல்லறத்தை துவங்குகிற அந்த புதுமண தம்பதிக்கு தேவையான அத்துணை பொருட்களும் அதில் இருக்கும். இப்படி வாடிக்கையாளருடைய சேவையை சரியாக உணர்ந்து அதை சரியாக வடிவமைக்கப்பட்ட திட்டம் தான், அதன் மூலமாக சரியாக வடிவமைக்கப்பட்ட திட்டம் தான் ராஜயோக சீர்வரிசை திட்டம். அதன் போலவே கல்யாண சீர்வரிசையில் ராஜயோக சீர்வரிசை, ராஜயோக சீர்வரிசை கோல்டு, ராஜயோக சீர்வரிசை டயமண்டு, ராஜயோக சீர்வரிசை பிளாட்டினம்னு அப்படியே வரிசையாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடு கிரகப்பிரசம் பண்ணுறவங்க, வீட்டை புனரமைக்கிறவங்க, ஃபர்னிச்சர்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறவங்க, இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அந்த வாடிக்கையாளர்களுடைய ஃபீட்பேக்கை வச்சு உருவாக்கப்பட்டது தான் ராஜ அலங்கார ஆஃபர், ராஜயோக ராஜாதிராஜ ஆஃபர் எல்லாமே. ராஜலங்கார் ஆஃபரில் 66,000 ரூபாய்க்கு 10 பொருளை தமிழ்நாடு பூரா ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடி வுட்டன் போர்டு பீரோ கிடைக்கும், ஒரு 6x5 குயின் சைஸ் மரக்கட்டில் கிடைக்கும், 6x5 குயின் சைஸ் மேட்ரஸ் கிடைக்கும், 2 பில்லோ கிடைக்கும், ஒரு 4 சேர்ஸ் டைனிங் டேபிள் கிடைக்கும், ஒரு பேம்பு ஸ்விங்கு கிடைக்கும், ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கிடைக்கும், அது இல்லாமல் ஒரு ஃபெடஸ்டல் ஃபேன் கிடைக்கும். இப்படி 10 பொருள், அந்த ஒரு 3+1+1 வுட்டன் சோஃபா செட் கிடைக்கும், அதுக்கு ஒரு சென்டர் டேபிள் கிடைக்கும். இது 10 பொருட்களையும் 65,000 ரூபாய்க்கு தமிழ்நாடு பூரா ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறது தான் ராஜ அலங்கார் ஆஃபர். இதே மாதிரி ராஜாதிராஜ் ஆஃபர் இருக்குது, ராஜராஜ் ஆஃபர் 2024 இருக்குது. இப்படி 9 வகையான காம்போ ஆஃபர்ஸு நம்முடைய ராஜா ஃபர்னிச்சர் நிறுவனத்தினர் இருக்குது. கிங் ஆஃப் காம்போஸ்ன்னு சொல்கிற லெவலுக்கு காம்போக்களில் வாடிக்கையாளர் தேவையை 100% திருப்தி செய்கிற வகையில் இருக்கக்கூடிய 9 காம்போக்களையும் நாங்கள் இந்த ஃப்ரான்சைஸ் திட்டத்தின் மூலமாக கொடுக்க இருக்கிறோம். திருமண வைபவங்களுக்கு ராஜயோக சிறுவரிசை மாதிரி, கிரகப்பிரசவங்களுக்கு ராஜ அலங்காரம் ராஜாதிராஜ் ஆஃபர் மாதிரி, ஆஃபீஸுக்கும் காம்போஸ் கொடுக்குறோம். அதான் ராஜகம்பீரம் ஆஃபர். ஒரு ஆஃபீஸ் ஆரம்பிக்கக்கூடிய, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கக்கூடிய அந்த இளைஞர்களுக்காக பயன்படக்கூடிய அந்த ஆஃபீஸ் காம்போவே அந்த ராஜகம்பீரத்தின் மூலமாக நாங்கள் கொடுக்குறோம். வீட்டு விசேஷம் முதல் ஆஃபீஸ் தொடக்கம் வரை தேவைப்படக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஒரு பேக்கேஜ் வடிவில் உருவாக்கி சிறப்பாக செயல்படுத்திட்டு வர்றீங்க. இப்போது இந்த திட்டங்களை இன்னும் பெருசாக விரிவாக்கம் செய்வதற்கு நீங்கள் இப்போது ஃப்ரான்ச்சைஸ் மாடல் உருவாக்குனதாக சொல்கிறீங்க. அந்த ஃப்ரான்ச்சைஸ் மாடல்னால் என்ன,
இது எந்த விதத்தில் பயனளிக்கும், இது யாருக்கெல்லாம் சூட்டபிளாக இருக்கும், யாரெல்லாம் இதை செய்யலாம் அப்படின்ற விஷயங்களை சொன்னீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு சென்றடையும். கொஞ்சம் ஒரு விளக்கம் கொடுங்க. ராஜா ஃபர்னிச்சர் மார்ட்டினுடைய இந்த காம்போஸ் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு தமிழகம் தழுவிய வரவேற்பை இன்றைக்கி பெற்றிருக்குது. அப்படி தமிழகம் அளவிலிருந்து எல்லா ஊர்களிலிருந்தும் எல்லா மாவட்டங்களிலிருந்தும் வருகிற வாடிக்கையாளர்கள், சார் இது எங்கள் பகுதியில் இருந்தால் என்னைய மாதிரி இன்னும் என்னுடைய உறவினர்களுக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் பயன்படக்கூடியதாக இருக்கும், எங்கள் பகுதியில் இதை செயல்படுத்துறதுக்கான வாய்ப்பை பாருங்கள் 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 எங்கள்கிட்ட தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருந்தாங்க. அதை மிக சரியாக செய்யணும், ஒரு சரியான கட்டமைப்போடு செய்யணும் அப்படிங்கிற அந்த தேடுதலோட அந்த ஒரு கவனத்தோடு நாங்கள் இப்போ முன்னெடுத்துருக்குறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ஃப்ரான்சிஸ் மாடலுங்கிறது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அதே ஃப்ரான்சிஸ் மாடலில் தான் இந்த ராஜா ஃபர்னிச்சருடைய இந்த காம்போக்களை நாம் தமிழகம் எங்கும் மக்களுக்கு இன்னும் எளிதாக அவர்கள் சிரமப்பட்டு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்து அதை பெறுவதற்கான அந்த சூழ்நிலையை நம்ம தவிர்த்து இன்னும் கூடுதலான வாடிக்கையாளர்களுக்கு இந்த சேவை கிடைக்கிற மாதிரியாக செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு நாம் இப்போ இந்த ஃப்ரான்சிஸ் மாடலை உருவாக்கியிருக்கிறோம். இந்த ஃப்ரான்சிஸ் மாடலில் நீங்கள் இணைஞ்சு இந்த தொழிலை செய்யணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏறத்தாழ ஒரு 10 லட்சம் முதலீடு தேவைப்படும். நீங்கள் இந்த 10 லட்சம் முதலீடுக்கு, சரி நாங்கள் 10 லட்சம் முதலீடு பண்ணுறோம் எங்களுக்கு என்ன சார் கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு உடனே அடுத்து வரும். நீங்கள் ஒரு 10 லட்சரூபா இதில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் உங்களுக்கு ஒரு 50,000 ரூபா இந்த தொழிலின் மூலமாக மாதம் கிடைக்குங்கிறதுல நாங்கள் எடுத்த சர்வேப்படி எங்களுடைய கணிப்பின்படி இருக்குது. எந்த தொழிலுமே நாம் எஃபர்ட் கூட போடும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் கூட இருக்கும். அப்படி நீங்கள் உங்களுடைய எஃபர்ட் கூடும்போது, உங்களுடைய இன்வால்மெண்ட் கூடும்போது உங்களுடைய லாபம் என்பது இன்னும் பெருகிட்டே போகுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த ஃப்ரான்சிஸ் மாடலில் ரிஸ்க் ஃபேக்டருங்கிறது ரொம்ப 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 கம்மி. ஏன்னா எங்களுடைய காம்போவை நீங்கள் கொண்டே டிஸ்பிளே பண்ண போகிறீங்க, வர்ற கஸ்டமருக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்க, அந்த கஸ்டமருக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான ட்ரைனிங்கையும் நாங்களே கொடுத்துட்றோம். அந்த அடிப்படையில் நீங்கள் கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்கள்ட்ட புக்கிங் எடுக்கிறீங்க, டெலிவரிக்கான எல்லா விதமான விஷயங்களையும் நாங்களே டேக் அண்ட் கேர் பண்ணிக்கிறோம். நீங்கள் ஒரு புக்கிங் மட்டும்தான் எடுக்கிறீங்க, பாக்கி எல்லா ப்ரொக்யூர்மெண்ட்லேருந்து டெலிவரியிலேருந்து எல்லாத்தையுமே நாங்கள் டேக் அண்ட் கேர் பண்ணிக்கிறோம். எங்களுடைய இப்போ காம்போஸோட டிஸ்பிளே மட்டும்தான் நீங்கள் மெயின்டைன் பண்ண போகிறீங்க, கஸ்டமருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்க, புக்கிங் எடுக்க போகிறீங்க. அப்படி உங்கள் முதல் முதல்ல ஒரு தொழில் முனைவராக உள்ளே வர்றவங்களுக்கு ஒரு சிம்பிளிஃபைடான ஒரு ப்ரொசீஜரை நாங்கள் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். மிக எளிதாக அவர்கள் இந்த பரிந்துரை தொழிலை கற்றுக்கிட்டு அடுத்தடுத்து இதை விரிவுபடுத்துறதுக்கான வாய்ப்புகளை அவங்க தேடி போகும்போது அதற்கும் நாங்கள் வந்து எங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் எங்களுடைய பங்களிப்பையும் நாங்கள் செய்ய இருக்கிறோம். இதை நீங்கள் செய்யணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க, இந்த தொழிலை இந்த ஃப்ரான்சிஸை நீங்கள் பங்கெடுக்கணும்னு நினைக்கிறவங்க, நான் தொலைபேசி எண் தர்றேன், அதை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு இது குறித்து தேவையான அத்துணை தகவல்களையும் அதன் மூலமாக பெறலாம். அதன் பிறகு அவர்கள் உங்களை வந்து எப்படி செய்யணும் என்ன செய்யணுங்கிறத கைட் பண்ணுவாங்க. நிச்சயமாக எதிர்காலத்தில் ஒரு பெரிய தொழிலதிபராக வரணும் அப்படின்னு ஆசை இருக்கிற எல்லோருக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வணக்கம். என்ன நண்பர்களே, இந்த காணொலி முழுமையாக பார்த்தீங்களா? மிஸ்டர் ராஜசேகர் அவங்க நிறுவனத்திலிருந்து தரக்கூடிய இந்த காம்போ ஆஃபர்லாம் என்ன, இதன் மூலியமாக நம்ம ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மாடலை உருவாக்கியிருக்கிறோம், இது எந்த விதத்தில் உங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு பல விஷயங்கள் இதில் சொல்லியிருப்பார். அப்புறம் இந்த ஃப்ரான்ச்சைஸ் மாடல் நீங்கள் எடுக்கிறப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான வருமான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற விஷயங்களையும் இதில் சொல்லியிருந்திருப்பார். மேற்கொண்டு இதை பற்றி விவரங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நாங்கள் இங்கே கொடுத்துக்கின்ற இந்த வாட்ஸ்அப் நம்பர்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கின்ற வாட்ஸ்அப் நம்பரையும் நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்கிறனா, தொடர்பு கொண்டால் உங்களுக்கு இதை சார்ந்து நிறைய விஷயங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறாங்க. அதே நேரத்தில் நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு ராஜா ஃபர்னிச்சர் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய காணொலி பார்க்க முடியும். அதுலேயும் எலாபரேட்டாக ராஜயோக சீர்வரிசை கோம்பு ஆஃபர் எந்த விதத்தில் சிறப்பாக இருக்குது அப்படின்னு பல விஷயங்களும் எடுத்து சொல்லியிருப்பார். அதனால் அந்த காணொலியும் நீங்கள் பார்க்கணுன்னு கேட்டுக்கிறேன். இது போல் இன்னும் நிறைய தொழில் முனைவர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அதனால் இப்போதைக்கு நான் கிளம்புறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.